புனுகுலு. இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க மக்களே, உடனே சைனீஸ் ஐட்டம் நினைச்சிக்காதீங்க, இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஸ்நாக்ஸ் தான். இந்த ஆந்திரா ஸ்டைல் ஸ்நாக்ஸை சாப்பிடதாங்க இந்த சின்ன கடையில் இவ்வளோ கூட்டங்க. இந்த புனுகுலு கூட அவங்க வச்சு தர டொமேட்டோ சட்னி தான் ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு ஆந்திரா ஸ்டைலில், அந்த ஃபுட்டோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோ பில்டப் கொடுக்குற இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா துறை பக்கத்தில் தான் இருக்குது. கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கனக துர்கா சாய் தாங்க. நான் அந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அந்த கடைக்கு போயிருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, இங்கே வெத்தலை பஜ்ஜி மிளகா பஜ்ஜின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா புனுகுலுன்னு சொல்கிற அவங்களோட அந்த போண்டா தாங்க. 15 பீஸ் வச்சு 30 ரூபாய் கொடுக்குறாங்க. அது கூட தேங்காய் சட்னி டொமேட்டோ சட்னி இது ரெண்டுமே வச்சு கொடுக்குறாங்க. ஹைலைட்டு சொல்ல போனால் அந்த டொமேட்டோ சட்னி தாங்க. அந்த டொமேட்டோ சட்னியோட அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், டேஸ்ட் அவ்வளோ சூப்பருங்க, பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைசூர் போண்டா வெத்தலை பஜ்ஜி மிளகா பஜ்ஜி. இதில் வெத்தலை பஜ்ஜி மிளகா பஜ்ஜி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆனியனை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனியனோட வச்சு சாப்பிடும்போது ரெண்டுமே டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஓவர் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நானுமே இந்த கடையோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தப்போ ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, ஒரு சாதாரண போண்டாக தான் நினச்சேன். பட் ஆனால் போய் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஒர்த்துக்குறான ஹைப் வந்து கண்டிப்பாக அதில் இருக்குங்க. நீங்கள் தொடர்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு போங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.